லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அக்டோபர் 2 உளுந்தூர் பேட்டையில். கிட்டத்தட்ட 5000 ரூபீஸ் இருந்த தங்கம் புரியுதுங்களா, இன்னைக்கு 7000 ரூபாய் இருக்கு. ஸோ நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த 5000-7000 ஒரு அப்சல்யூட் நம்பராக பார்க்குறோம். 5000 இருக்கிறது வந்து இன்றைக்கி 7000 ஆயிடுச்சு அப்படிங்கும்போது 2000 ரூபா வந்து ஒரு கிராமுக்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா இதே ஏறிட்டே போகுமா அப்படின்னா அது மாதிரி ஆகாது. அதுக்காக தங்கம் விலை ஏறாதுன்னு நான் சொல்லலை. அது ஒரு அவுன்ஸுன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2400 சில்லற 2500 இருந்தது, இன்றைக்கி 2650 2660 வரையும் வந்துடுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அங்கே ஏறி இருக்கு. நம்மளுடைய அந்த 6-7% விழுந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏற்றத்தில் வந்து அது வந்து அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுனா எது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா நம்ம ஒரு பணத்தை போடணும், அது நல்ல ஒரு க்ரோத் இருந்ததுன்னா அந்த க்ரோத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்மளுடைய செலவுகள், அது வந்து கேன் பி அ சைல்டு எஜுகேஷன், சில்ட்ரன்ஸ் மேரேஜாக இருக்கலாம், அல்லது நம்ம எதுக்காவது ஒரு ஊருக்கு போகிறதா இருக்கலாம், நிறைய நமக்கு வந்து தேவைகள் இருக்குது, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாங்கன்னா அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கருதலாம். சொல்கிறது மட்டும் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, தங்கம் வந்து சிறந்த முதலீடு, தங்கம் சிறந்த முதலீடுன்னா எப்போ நான் ஒத்துப்பேன் அப்படின்னு. தங்கம் வாங்குறவங்க கிலோ கணக்கில் வாங்கி நல்லா வச்சுக்கிறாங்க, அண்ட் அதை நம்மக்கிட்ட கன்சியூமர்கிட்ட விற்கும்போது தான் அதிக அளவுக்கு விற்கிறாங்க அப்படின்ற ஒரு இது மித்தா இல்லை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. ஆனால் இப்படி ஒரு விஷயம் தொடர்ந்து கேள்விப்பட்டுட்டே இருக்கும்லே, அது உண்மைதான். இப்போ வெளிநாட்டுக்கு போகும்போது அங்கேருந்து சில பேர் வந்து ஒரு கடத்தல் முறையில் கொண்டு வந்தாங்க அப்படின்னதுன்னா அது பாசிட்டிவ். ஸோ அந்த அஃபோர்டபிலிட்டி அன்றைக்கி அதிகமாக இருக்குது, அந்த ஒரு தேவை அப்படிங்கிறதுனால அக்ஷயத்திருத்தியைக்கு மட்டும் தங்கம் விலை அதிகரித்து தான் இருக்கும், குறைஞ்சிருக்காதுன்றாங்க, இது உண்மைதானா? அக்ஷயத்திருத்தி அன்னைக்கு கோல்டு வாங்கினா நமக்கு ரொம்ப செல்வம் கொழிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், நான் வேணாலும் உங்களுக்கு டேட்டா எடுத்து அனுப்புகிறேன், ஒவ்வொரு அக்ஷயத்திருத்தி அன்னைக்கும் ப்ரைஸ் மூவ்மெண்ட் பாருங்கள். நிறைய அக்ஷயத்திருத்தி போன அக்ஷயத்திருத்தி விட என்னுடைய ரீடிங் படி இன்னும் ஒரு 2 இயர்ஸில் ஒரு டாலர் வந்து 60 ரூபா வரையும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து. வணக்கம் சார். வணக்கம். தங்கம் விலை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. அப்படியும் இறக்கம் இருக்குது தங்கம் விலையில் அப்படின்னாலும் ஒரு 200-300 ரூபா சவரனுக்கு அப்படி தான் இறங்குது. இப்போ கிட்டத்தட்ட 56400 ரூபாவை தொட்டுருச்சு. ஸோ ஒரு வாரமாகவே இதே 56000 தான் இருக்குது. எதனால் இந்த ஒரு ஏற்றம் தங்கம் விலையில்? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளோபல் அன்சர்டனிட்டி அப்படின் இருந்ததுன்னா, எப்பப்பெல்லாம் வந்து ஒரு அன்சர்டனிட்டி இருக்கோ அப்போ வந்து தங்கம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சேஃப் ஹெவன் அப்படிம்பாங்க. இப்போ வந்து இந்த இயர் 2 வந்து US பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் அவுட்கம் வரப்போகுது, அது யார் வரப்போகிறாங்க என்னன்னு தெரியல. இன்னும் ரஷ்யா உக்ரைன் வார் வந்து இன்னும் போயிட்டே இருக்குது. அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட் வந்து பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ வேறு என்ன ஒரு அல்டர்னேட்டிவ் இதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு தங்கம். நார்மல் பீப்புள் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதவங்கெல்லாம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தில் இது பண்ணாங்க. ஸோ குளோபல் அன்சர்டனிட்டி இருந்தது அப்படின்னதுன்னா தங்கத்துடைய விலை வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்றைக்கி வந்து குளோபல் அன்சர்டனிட்டி இருக்குது. இப்போ வந்து என்ன நம்ம பார்க்கணுன்னா, அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் பர்மனெண்ட், அது வந்து ஒரு டெம்பரரி பீரியட். நமக்கு எப்போதும் நமக்கு என்ன ஒரு விஷயம் தோணும் அப்படின்னதுன்னா, ஒரு பொருளுடைய விலை ஒரு கொஞ்ச காலத்துக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா அதுதான் நம்ம மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வந்து ஒரு கிராம் வந்து 7000 தாண்டிடுச்சு. ஓகேங்களா, நீங்கள் தான் சொன்னீங்க 56000 ரூபீஸ் வந்து சவரனுக்கு ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இது வந்து ஒரு வருஷத்துடைய க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு முன்னாடி இது வந்து ஒரு 30% கீழே விற்றுது தங்கம். அதாவது 7000 வந்து ஒரு 30% வச்சுங்களேன், கிட்டத்தட்ட 5000 ரூபீஸ் இருந்த தங்கம் புரியுதுங்களா, இன்றைக்கி 7000 ரூபாய் இருக்குது. ஸோ நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த 5000-7000 ஒரு அப்சல்யூட் நம்பராக பார்க்குறோம். 5000 இருக்கிறது வந்து இன்றைக்கி 7000 ஆயிடுச்சு அப்படிங்கும்போது 2000 ரூபா வந்து ஒரு கிராமுக்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா இதே ஏறிட்டே போகுமா அப்படின்னா அது மாதிரி ஆகாது. அதுக்காக தங்கம் விலை ஏறாதுன்னு நான் சொல்லலை. தங்கம் வந்து இப்போ லாஸ்ட் 1 இயர் 30% ஏறி இருக்கிறதுனால இனிமே வந்து தங்கத்துடைய ஏற்றம் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பயங்கரமாக ஏறாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே 30% வந்து எல்லோரும் ஐயோ ஏறி போச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ மார்க்கெட்டில் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 40-70% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மிட் கேப் வந்து ஒரு 50% ஏறி இருக்குது.
ஈவன் லார்ஜ் கேப்பே வந்து பார்த்தீங்கன்னா 35-40% ஏறி இருக்கு. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏறினா மட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது எப்போ வேணாலும் இறங்கிடும், அது நிற்காது அப்படிங்கிற மக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அதே சமயத்தில் தங்கத்திலேயோ அல்லது வீட்லேயோ ஏறினதுன்னா அது வந்து இறங்கவே இறங்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ என்னுடைய ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7000 அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் ப்ராபலி இதே லெவலில் அல்லது ஒரு மேக்ஸிமம் இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து ஒரு 7.5 வரையும் போனால் போகலாம் வழியே. அதுக்கப்புறமா ஃபர்தராக தங்கம் விலை ஏறுறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி. ஏன்னா நல்லா ஏறிடுச்சு, ஏறினதுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா ஏறும். அதனால் 7500 வரையும் இந்த ரேலி போனால் போகலாம், அதுக்கு மேலே போகாது அப்படிங்கிறது என்னுடைய வியூ. ஓகே, பட் இந்த குளோபல் கிரைசிஸ் குளோபல் அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது ஒரு 1.5 இயர்ஸுக்கு மேலேயே இருக்குது. ஸோ இந்த 1 இயரில் 30% ஏறிடுச்சு அப்படின்னா ரீசெண்டாக நம்மளுடைய 2024 பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வந்த அந்த பட்ஜெட்டில் இறக்குமதி டேக்ஸ் வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க கோல்டுக்கு. அந்த டைமில் 55,000 கிட்ட வந்த கோல்டு ரேட் அப்படிங்கிறது 52,000 வரைக்கும் குறைஞ்சிது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3,000-4,000 கிட்ட குறைஞ்சிது. இந்த முறை இப்போ திடீர்னு அதிகமாக ஏறி இருக்குது இந்த ஒரு 4 மந்த்ஸில் அப்படின்னா எதை புரிஞ்சுக்கலாம் நம்ம? இல்லை, அதுதான் இப்போ வந்து கோல்டுடைய டேக்ஸ் இருக்கு இல்லையா, கோல்டு டேக்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து முன்னாடி 15%லேருந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 5%னு கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ 10% வரையும் கோல்டுடைய டேக்ஸை கம்மி பண்ணிட்டாங்க. அதனால என்ன ஆச்சுன்னுன்னா இம்மீடியட்டாக அதோடைய ரிஃப்ளெக்ட் ஆனிச்சு. அதாவது இந்தியாவில் வாங்கக்கூடிய கோல்டுக்கு தான் ப்ரைஸ் வந்து கம்மியானது. அதே சமயத்தில் வந்து குளோபல் இருக்கு இல்லையா, நம்ம வந்து தங்கத்தை வாங்குகிறோம் அப்படின்னதுன்னா தங்கத்தை நம்ம எப்படி வாங்குகிறோன்னா எகெயின்ஸ்ட் US டாலர் தான் வாங்குகிறோம், புரியுதுங்களா? யூஎஸ் டாலரில் வாங்கும்போது யூஎஸ் டாலர் வந்து ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 84 ருபீஸில் டாலர் அகேன்ஸ்ட்டு ருபி வந்து பார்த்திங்கன்னா 84 ருபீஸ் இருக்குது, ரொம்ப நாள் அதே ரேஞ்சில் தான் இருக்குது, ஒரு 83.5-84 இந்த ரேஞ்சில் தான் ரொம்ப வருஷமாக மோர் தென் 1 இயராக இருந்துகிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து அதில் வந்து எந்த விதமான வேரியேஷனும் இல்லை. முன்னாடி 2000 அதாவது ஒரு அவுன்ஸுன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2400 சில்லற 2500 இருந்தது, இன்றைக்கி 2650 2660 வரையும் வந்துடுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அங்கே ஏறி இருக்குது. நம்மளுடைய அந்த 6-7% விழுந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏற்றத்தில் வந்து அது வந்து அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அந்த ஏற்றம் அப்படிங்கிறது இறக்குமதி வரை குறைச்சதுக்கப்புறமும் அந்த ஒரு க்ரைசிஸ்னால ஏறிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி தான் அது புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கூட எடுத்துப்போம், இந்தியா முழுக்கவும் கூட வேண்டாம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப அதிகமாக, அது சேர்த்து வைக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை நகை போட்டுட்டு ஆடம்பரமாக இருக்கிறதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே. அந்த வகையில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் இதை, இதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாமா தங்கத்தில்? இல்லை, அதாவது என்னென்னா சரி தங்கத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தங்கம் வந்து மோர் தென் எனி திங் வந்து அது வந்து ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட். இப்போ தங்கத்தை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லியிருக்கேன், 1 இயருக்கு முன்னாடி 5000 ரூபாயில் தங்கம் வந்தது, இன்றைக்கி 7000 ரூபாய் இருக்குது, புரியுதுங்களா? இப்போ வந்து 30% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தங்கத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் 1 இயருக்கு முன்னாடி தங்கம் ஒரு காயின் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு நினச்சிட்டு தங்கத்தை ஒரு கோல்டு காயின் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ லெட்டஸ்டே 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா இன்றைக்கி அதோடைய வேல்யூ வந்து 130,000 ரூபா அப்ராக்சிமேட்லி. அப்போ அந்த 100,000க்கு அந்த 130,000னா நீங்கள் இன்றைக்கி அதை விற்றுட்டு அந்த 30,000 ரூபாயை நீங்கள் வந்து அந்த கெயினை வந்து நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணணும். ஆனால் யாராவது யூஸ் பண்ணுவாங்களா? யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. தங்கத்தில் முதலீடு பண்ணுறவங்க என்னென்னா நான் 100,000க்கு வாங்கினேன்னா இன்றைக்கி 130,000 இருக்குது, நாளைக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்ணிட்டு தான் இருப்பாங்களே ஒழிய அதை வந்து விற்க மாட்டாங்க. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுனா எது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா நம்ம ஒரு பணத்தை போடணும், அது நல்ல ஒரு க்ரோத் இருந்ததுன்னா அந்த க்ரோத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்மளுடைய செலவுகள் அது வந்து கேன் பி அ சைல்டு எஜுகேஷன், சில்ட்ரன்ஸ் மேரேஜாக இருக்கலாம், அல்லது நம்ம எதுக்காவது ஒரு ஊருக்கு போகிறதா இருக்கலாம், நிறைய நமக்கு வந்து தேவைகள் இருக்குது, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இருந்ததுன்னா அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கருதலாம். சொல்கிறது மட்டும் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா தங்கம் வந்து சிறந்த முதலீடு, தங்கம் சிறந்த முதலீடுன்னா எப்போ நான் ஒத்துப்பேன் அப்படின்னதுன்னா தங்கத்தை வந்து அவங்களுடைய அது நல்ல க்ரோத் இருந்ததுன்னா அப்போ அதை விற்றுட்டு அந்த மணியை எடுத்து அவங்க வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிங்கன்னா தங்கத்தை வந்து முதலீடாக இருக்கலாம். ஆனால் அது மாதிரி யாருமே பண்ணுறது கிடையாது, அதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா தங்கத்தை வந்து அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அக்யூமுலேட்டே பண்ணும்போது யாருமே ஒரு பொருளை விற்கலை அல்லது ரொம்ப கம்மியாக விற்கிறாங்க அப்படின்னதுன்னா அதனுடைய க்ரோத் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து மார்க்கெட்னால் என்ன, ஒருத்தர் வாங்கணும் ஒருத்தர் விற்கணும். இப்போ எல்லாருமே வாங்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அப்போ ப்ரைஸ் கம்மியாகாது.
நிறைய பேர் விற்றாங்கன்னா ப்ரைஸ் கம்மியாகும். இப்போ கோல்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லை, எப்போதுமே கோல்டில் இந்தியாவில் வாங்குறவங்க தான் ஜாஸ்தி, ஒழிய கோல்டை விற்கிறவங்க ரொம்ப கம்மி. அதனால தான் கோல்டு ப்ரைஸ் வந்து பாக்கி அசட் கிளாஸை விட இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அண்ட் இன்னொன்று, இந்த கோல்டை வச்சே நிறைய மாஃபியா நடக்குது. தங்கம் வாங்குறவங்க கிலோ கணக்கில் வாங்கி நல்லா வச்சுக்கிறாங்க, அண்ட் அதை நம்மக்கிட்ட கன்சியூமர்கிட்ட விற்கும்போது தான் அதிக அளவுக்கு விற்கிறாங்க அப்படின்ற ஒரு இது மித்தா இல்லை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. ஆனால் இப்படி ஒரு விஷயம் தொடர்ந்து கேள்விப்பட்டுட்டே இருக்கும்லே, அது உண்மைதானா? இல்லைங்க, இப்போ தங்கத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, சரி, கோல்டு ரேட் கவுன்சில்னு ஒன்று இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் என்ன ரேட்டோ அதை தான் பேஸ் பண்ணி தான் விற்கிறாங்க. அதனால தான் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்னிக்கு இப்போ நேற்றுக்கு போகிறீங்க, ஒரு ஜிஆர்டி போனீங்கன்னா நேற்றுக்கு வந்து 7000 ரூபான்னு போட்டிருப்பாங்க. இன்றைக்கி வந்து இறங்கியிருக்கு, கொஞ்சம் இறங்கியிருக்குன்னா 6950 ரூபான்னு இருக்கும், ஏறி இருக்குன்னா 7050 ரூபா அப்படின்னு இருக்கும். ஸோ எவ்ரிடே இந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டிபெண்டிங் ஆன் த கோல்டு ப்ரைஸ் மூவ்மெண்ட் அக்ராஸ் த குளோப். அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எப்போ வந்து அது பாசிபிள் அப்படின்னதுன்னா, நான் ஒரு கடை வச்சுருக்கேன், அதில் நான் வைக்கிறது தான் விலை, நான் இன்றைக்கி வந்து கம்மியாகவும் விற்பேன் கூடவும் விற்பேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல்னு வச்சுங்களேன், ஒரு ஹோட்டலில் 15 ரூபாய்க்கும் இட்லி தராங்க, 50 ரூபாய்க்கும் இட்லி தராங்க, காஃபி வந்து 15 ரூபாய்க்கு காஃபி தராங்க, 100 ரூபாய்க்கு கூட காஃபி தராங்க. அப்படின்னா அதை வந்து அந்த ஓனர் வந்து அவர் என்ன விலைக்கு விற்கணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து விற்கிறதுக்கான அந்த ரைட்ஸ் வந்து அவருக்கு இருக்குது. இங்கே வந்து அந்த மாதிரியான ரைட்ஸ் எதுவுமே கிடையாது. பட் வந்து நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னதுன்னா, இப்போ வெளிநாட்டுக்கு போகும்போது அங்கேருந்து சில பேர் வந்து ஒரு கடத்தல் முறையில் கொண்டு வந்தாங்க அப்படின்னதுன்னா அது பாசிபிள். பட் இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் இதெல்லாத்தையும் மோஸ்ட்லி அடைச்சிட்டாங்க. அண்ட் ஈவன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, முன்னாடியாவது நீங்கள் பணத்தை கொடுத்து நிறைய தங்கம்லாம் வாங்கலாம், இன்றைக்கி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வரைக்கும் தான் நீங்கள் காசு கொடுத்து வாங்கலாமே ஒழிய, நீங்கள் வந்து எல்லாமே எய்தர் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஜிபேயில் பண்ண சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் லாஸ்ட் தர நான் பார்த்தபோது ஜிபேயில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சம் கிஃப்டெல்லாம் தரேன் அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாருமே இன்சிஸ்டிங் ஆன் த இதுதான் பண்ணுறாங்க, டைரெக்டாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுறாங்க. அதனால நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மாஃபியா அந்த மாதிரியான இருக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, அந்த தங்கம் விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு டீட்டெயில்ஸாக டேட்டா சொல்கிறாங்கல்ல, அக்ஷய திருதியைக்கு எல்லாருமே வந்து தங்கம் வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு உளவியல் மனப்பான்மையை மக்கள் மனசில் செட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த தேதியில் தங்கம் விலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், குறையாது. ஏன்னா அந்த நேரத்துக்கு ஒரு கிராம்லேருந்து இவ்வளோ சர்டைன் இவ்வளோ அப்படின்ற வரைக்கும் தங்கக்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அவ்வளோ காசுக்கு அவங்க வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அஃபோர்டபிலிட்டி அன்றைக்கி அதிகமாக இருக்குது, அந்த ஒரு தேவை அப்படிங்கிறதுனால அக்ஷய திருதியைக்கு மட்டும் தங்கம் விலை அதிகரித்து தான் இருக்கும், குறைஞ்சிருக்காதுன்றாங்க. இது உண்மைதானா? கிடையவே கிடையாது. நீங்கள் இப்போ என்னுடைய இதை வந்து நீங்கள் இது வந்து நான் கிடையாதுன்னு சொல்கிறது நீங்கள் வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் இப்போ இன்றைக்கி வந்து கோல்டுடைய ரேட்டெல்லாம் வந்து வெப்சைட்டில் போனீங்கனாலே எவ்ரிடே மூமெண்ட் இருக்குது, என்ன கோல்டு இதான் சொல்லிட்டு. ஸோ நார்மலி வந்து அக்ஷய திருதி வந்து இட் ஃபால்ஸ் ஆன் த மந்த் ஆஃப் மே மாதம்தான் வந்து அக்ஷய திருதி வரும். நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மாதம் கோல்டு என்ன இருந்திருக்கு, மே மாதம் என்ன கோல்டு இருந்திருக்கு, எப்போதுமே ஏப்ரல் டு மே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு அப்படி கிடையாது, நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து என்ன சொல்கிறாங்க, அக்ஷய திருதி அன்னைக்கு கோல்டு வாங்கினா நமக்கு ரொம்ப செல்வம் கொழிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், நான் வேணாலும் உங்களுக்கு டேட்டா எடுத்து அனுப்புகிறேன், ஒவ்வொரு அக்ஷய திருதி அன்னைக்கும் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு பாருங்கள். நிறைய அக்ஷய திருதி போன அக்ஷய திருதியை விட அடுத்த அக்ஷய திருதியில் விலை குறையவே குறைஞ்சிருக்கு. அதனால் அங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகணுங்கிறது கிடையாது. பட் நீங்கள் சொல்கிறதுல வந்து என்ன ஒரு கருத்து வந்து என்னென்னா, அக்ஷய திருதி அன்னைக்கு நிறைய பேர் வந்து அங்கே வாங்குவாங்க. ஓகேங்களா, வாங்குறது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து கோல்டையும் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு கமாடிட்டி ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ட்ரேட் பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணலான்னா, நிறைய பேர் வந்து இந்தியாவில் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இது எதுவுமே வந்து மேனிப்புலேட் பண்ணிடலாம் அவங்கனால யாருனாலையுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஏன்னா இப்போ கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, முன்னாடிலாம் ஒரு சர்டின் பீரியடில் 100 பவுன்லாம் போட்டு கல்யாணம் பண்ணாங்க, பட் இப்போ ஒரு 10 பவுன் போடுறதே மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஸோ சேவிங்ஸ் அப்படிங்கிறத கோல்டு மூலமாக சேவ் பண்ணுறது நம்ம எப்படி பண்ணலாம் மேரேஜ் இருக்குது அப்படின்னா? இல்லைங்க, அதாவது நான் சொல்கிறேன், இல்லை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறது வந்து என்னென்னா, ஈவன் டுடே இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆன போதும் என்னுடைய கருத்து ஒன்றே ஒன்று தான், அதாவது கோல்டுங்கிறது வந்து ஒரு கமாடிட்டி. கமாடிட்டி அப்படிங்கிறது வந்து அன்றாட உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அது வந்து இட் கேன் பி ஒரு ரைஸாக இருக்கலாம், ஒரு ஆயிலாக இருக்கலாம், ஒரு பருப்பாக இருக்கலாம், இது எல்லாமே வந்து நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிக்கு வந்து அந்த பொருள் தேவைப்படுது. அதே மாதிரி நம்மளுடைய சொசைட்டியில் வந்து ஒரு மேரேஜ் அப்படிங்கும்போது நிறைய
தங்கம் தேவைப்படுது. ஒரு பெண் குழந்தை இருக்காங்கன்னா அந்த பெண் குழந்தை வந்து ஒரு மினிமம் ஒரு 5 pounds ஒரு 20-25 pounds வரையும் அவங்க வந்து வேர் பண்ணுறாங்க. அவங்க ஓரளவுக்கு வந்து ஆன் தேர் ஓன், ஒரு ஒரு 10 வயசு ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா 10 வயசுனா ஓரளவுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து அந்த நகையை பார்த்துக்க முடியும் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா நம்பினாங்கன்னா அவங்க அவங்களுக்கு வந்து நகை போடுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 pounds ஒரு 20-25 pounds வரையும் அவங்க போட்டுட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நகையை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தேவைப்படுது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து எது இதெல்லாம் கமாடிட்டி இருந்ததுன்னா அந்த கமாடிட்டியை க்ரோத் வந்து ஒரு சஸ்டெயின்டு க்ரோத்தாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, இப்போ சார் நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் லாஸ்ட் 1 year 30% ஏறிடுச்சு. இதுக்கு என்ன ரீசன்? இதுக்கு ரீசன் சோ மெனி ரீசன். இந்த இப்போ 30% ஏறிடுச்சு அப்படின்னதுன்னா அடுத்த 2-3 வருஷத்துக்கு அது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஏறாது. ஸோ ஆவரேஜ் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் டுடே கோல்டுடைய ரேட் நான் சொன்னேன் இல்லை, லாஸ்ட் 1 year 30% ஏறி இருக்குன்னு. லாஸ்ட் 10 வருஷத்தில் கோல்டு வந்து எவ்வளோ ஏறி இருக்குன்னா 8-9% தான் ஏறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியடில் அது வந்து பெருசாக தோணலாமே ஒழிய லாங்கர் பீரியட் 5 years, 10 years, 15 years வந்து 8-9% மேலே கோல்டுடைய க்ரோத் வந்து இருக்கவே இருக்காது. அண்ட் எஸ்பெஷலி இப்போ வந்து இப்போ தான் ஒருத்தர் என்ட்ரு ஆகிறாங்கன்னா ரீசெண்டாக 30% ஏறி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஃப்யூச்சரில் வந்து அந்த 9% தான் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட க்ரோத் இன்னுமே கம்மியாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு பதிலாக இதே கோல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது, ஏன்னா அங்கே ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கும்போது அதோடைய க்ரோத் வந்து இவ்வளோ தான் இருக்கணுங்கிறது கிடையாது. இட் கேன் க்ரோ எனிவேர். அது மாதிரி அங்கே க்ரோத் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது லாங் டேர்மில் உங்களுக்கு கல்யாணத்தன்னைக்கு தான் பணம் தேவை அப்படிங்கும்போது இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யூல் கெட் மோர். அதே இல்லை, நாட் ஓன்லி கல்யாணம், நிறைய பேர் எஜுகேஷனுக்கே என்ன பண்ணுறாங்க, கையில் காசாக இருந்தாலும் இல்லை பேங்க் அக்கௌண்ட்டில் காசாக இருந்தாலும் செலவாயிடும், நமக்கு ஏதோ ஒரு தேவைன்னு எடுத்துருவோம். இதே நம்ம நகையாக வாங்கி வச்சிட்டோம்னா ஃபியூச்சரில் எஜுகேஷனுக்கு கூட நம்ம அதை விற்று அதை அப்படியே ஃபீஸாக கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபீஸாக கட்டலாம்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் விற்று ஃபீஸாக கட்டுறாங்க? சரி, இது வந்து அந்த தங்கத்தை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு சாக்கு. அதாவது என்னென்னா, என்கிட்ட மணி இருக்குங்க, தங்கம் இருந்ததுன்னா நான் எப்போ வேணாலும் என்னுடைய தேவைன்னா அதை கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இம்மிடியேட் தேவைக்கு வந்து எத்தனை லேடிஸ் வந்து உடனே தங்கத்தை எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய க்வெஸ்சன் மார்க். மோஸ்ட்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் மணியை லிக்விடேட் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணிவிட்டு வேறு எந்த இடத்துலையும் வழி இல்லைன்னா தான் தங்கத்தை கொடுப்பாங்க. ஏன்னா தங்கங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எமோஷ்னல். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஒரு தங்கத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதுன்னா நான் என்னமோ நான் ஏதோ ஒன்று இழந்துட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனால் தங்கத்தை வந்து ஜஸ்ட் லைக் தட் முன்னாடி கொடுத்துட மாட்டாங்க, அவங்க வந்து பாக்கி இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் முதல்ல எடுப்பாங்க. அதுக்குனால தான் என்ன சொல்கிறோம், தங்கமாக நீங்கள் இது பண்ணாமல் அதுக்கு வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நல்ல க்ரோத் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் வேர் பண்ணக்கூடிய தங்கத்துக்கு வந்து நீங்கள் கம்ஃபர்டபுள், சார் என்னால் ஒரு 20-25 pounds வந்து எனக்கு வேணும், நான் வேர் பண்ணிக்கணும்னா அதை நீங்கள் தாராளமாக வாங்கிங்க. எந்த தங்கம் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படுதோ அந்த தங்கத்தை வந்து தங்கமாக சேர்க்காமல் நீங்கள் இது பண்ணலாம். இப்போ 5%னு சொல்லியிருக்காங்க, நாளைக்கு வந்து 0% டேக்ஸ்ன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி இன்னும் 5% கீழே விழும். அதேமாதிரி இன்றைக்கி வந்து ஒரு டாலர் வந்து 84 rupees இருக்குது. ஓகே, இப்போ நான் அதை சொன்னேன்னா நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, ஆனால் என்னென்னா தெர் இஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி நம்மளுடைய ருப்பி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, விச் மீன்ஸ் என்னென்னா என்னுடைய ரீடிங் படி இன்னும் ஒரு 2 years ஒரு டாலர் வந்து 60 rupees வரையும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த கவர்மெண்ட் வந்து தே ஆர் இன்சிஸ்டிங் மோர் ஆன எல்லாமே இங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ணணும், மேக் இன் இண்டியா. இன்றைக்கி 25% ஆஃப் த ஐஃபோன் வந்து இட் இஸ் மேட் இன் இண்டியா. அப்போ எல்லா பொருளும் நம்மளே இங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னதுன்னா நம்மளுடைய டாலரை கொடுத்து வெளியில் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. டாலர் நம்ம வெளியில் கொடுக்கல அப்படின்னாலே நம்மளுடைய டாலர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்து ஒரு டாலருக்கு வந்து 1 rupee, புரியுதுங்களா? 1980 ஒரு டாலருக்கு வந்து 8 rupees, 2000 ஒரு டாலருக்கு வந்து 48 rupees, இன்றைக்கி ஒரு டாலருக்கு வந்து 83 rupees. நீங்கள் இப்போ பார்க்கணும், 80th 8 rupees இருந்தது, 20 வருஷத்தில் 48 rupees இருக்குது, 6 times ஆயிருக்கு. அப்போ என்ன நினச்சிட்ருப்பாங்க அந்த 2000th உள்ள ஆளுங்க, 20 வருஷத்தில் எத்தனை மடங்கு ஆயிருக்கு? 6 times ஆயிருக்கு. அப்படின்னா அடுத்த 20 வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3 times ஆகாதா? கரெக்டா, அப்படி தான் அவங்க நினைப்பாங்க. ஆனால் அன்றைக்கி இருந்த 48 இன்றைக்கி வெறும் 83 rupees தான் இருக்குது, 24 years ஆகி. அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய ருப்பி வந்து இட் இஸ் ஸ்ட்ரென்தனிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில்
நம்ம ரஷ்யன்ட்டேருந்து நிறைய ஆயில் வாங்குகிறோம், அதுக்கெல்லாம் இந்தியன் ருபி தான் தரோம், நம்ம வந்து டாலரை கொடுக்கல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெட்ரோல்லாம் வந்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒரு பீரியடில் பிஃபோர் த வார் வந்து 110 ரூபா வரையும் வந்தது ஒரு லிட்டர். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாயில் தான் இருக்குது. அண்டு இந்த சண்டை இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. அப்படின்னா என்ன இதுலேருந்து தெரியுதுன்னா, நம்மளுடைய ருப்பி வந்து பார்த்திங்கன்னா 83-84 ரூபாயில் ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ என்னுடைய ரீடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய ரீடிங் ப்ளஸ் நிறைய பேருடைய கமெண்ட்ரி கேட்குறதுல வந்து பார்த்திங்கன்னா, தெர் இஸ் ஹை ப்ராபபிலிட்டி அப்போ வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நாளைக்கு 84 ரூபா இருக்கக்கூடிய இது வந்து ஒரு 60 ரூபா வருதுன்னு வச்சுங்களேன், விச் இஸ் 25%. அப்போ 25% ஆப்வியஸ்லி இருக்கக்கூடிய கோல்டு வந்து கீழே விழுந்தாகணும். ஓகேங்களா? அப்போ இன்னும் 2 இயர்ஸில்1,800 ரூபா வந்து அந்த இதுல மட்டுமே வந்துடும். அதை தவிர நீங்க இன்னொன்னு பார்க்கணும் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சொன்னேன் இல்லையா, ஒரு அவுன்ஸுங்கிறது வந்து நீங்க $2,660. ஓகேங்களா? இது வந்து 2000வது வருஷத்துலேயே $1,930 இருந்தது. 1930 இருந்துட்டு அதுக்கப்புறமா 2011 வரையும் அது ஏறவே இல்லை. இப்போ தான் வந்து 2600 ஆகுது. அதனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாகவே கோல்டுடைய தேக்கம் நிறையவே இருக்குது. நம்ம ருப்பியும் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிற சமயத்தில் கோல்டு வந்து கீழே வரத்துக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஆனால் இதை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னதுன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. பட் ஓகே, பட் ஃபேக்ட் இஸ் அ ஃபேக்ட். அது வந்து ஒன்லி ஒரு 2 இயர்ஸ் டவுன் த லைனில் வந்து ருப்பி ஸ்ட்ரென்தன் ஆகும்போது டெஃபினட்டாக அதோடைய ஃபால் வந்து நிறைய இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, பட் தங்கம் விலை வந்து கிடுக்கிடுன்னு உயர்ந்துடுச்சு. கிட்டத்தட்ட 48,000 ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து 56,000 வரைக்கும் இன்றைக்கி வந்துடுச்சு. அப்படின்னா இது இப்படியே போனால் 60,000-70,000 வரைக்கும் ஒரு சவரன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல? போகலாம். சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, 60,000 இப்போ வந்து பார்த்திங்கன்னா 70,000 போகிறதுன்னா இப்போ போகாது, மேபி ஒரு 4-3 வருஷம் கழித்து போகலாம். இப்போ இந்த ஸ்டிச்சிலே 70,000 போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. நீங்கள் அப்படியே பார்த்தா கூட நீங்கள் யூ ஷுட் நாட் லுக் அட் த அப்சொல்யூட் நம்பர். இப்போ 56,000-70,000 பார்த்தீங்கன்னா 14,000, அது வந்து ரஃப்லி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 22%, அவ்வளோதான். ஸோ 20% 3 வருஷத்துலன்னு பார்த்தீங்கன்னா 7% தான் க்ரோ ஆயிருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னதுன்னா, தங்கத்துடைய அந்த முழு நம்பரை பார்த்துட்டு 56,000 விற்றது 70,000 ஆயிடுச்சு, அல்லது நீங்கள் 70,000 விற்றது நாளைக்கு 1,00,000 ஆயிடுச்சுனாலும், 70,000-1,00,000 பார்த்தீங்க அப்படின்னதுனா உங்களுக்கு பார்த்தா 30,000 பெருசாக இருக்கலாம், பட் எஃபெக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 45% தான். ஸோ நம்ம என்னென்னா, ஆல்வேஸ் யூ ஷுட் லுக் அட் த பர்சன்டேஜ். அப்படி பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரையும் இந்த 56 நீங்கள் இருக்கிறது ப்ராபப்ளி இந்த ஸ்ட்ரெச்சில் ஒரு 60 வரையும் போகலாம். ஆனால் 60க்கு மேலே இப்போதைக்கு போகாது. மேபி ஒரு 70 அப்படிங்கிறது அந்த டைம் பீரியட், மேபி ஒரு 6 மந்த்ஸுக்குள்ளே ஒரு 60 வரையும் போனால் போகலாம். அதிகபட்சம் 60 வரையும் போனால் போகலாம் இந்த ரேலியில். இப்போ நீங்கள் திருப்பி 70 போகணுன்னா மினிமம் ஒரு 3 வருஷமாவது ஆகும். 3 வருஷத்தில் ஏதாவது ஒஸ்ட்டு சினாரியோலாம் நடக்கலாம். என்னை பொறுத்தவரையும் இது 70 போகிறதுக்கான சான்சஸ் அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, அப்போ அடுத்த ஒரு 6 மாதத்தில் 60,000 வரைக்கும் போகிறதுக்கான 60,000 போனாலும் 10% தாங்கிறேன். டோன்ட் லுக் அட் இது 56,000-60,000 4,000 வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நீங்கள் வந்து 8% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, அது ஒரு பெரிய நம்ம நகை வாங்கணும் அப்படின்னாலும் அதுக்கு ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் இதெல்லாம் போட்டு அது இன்னும் அதிகமாகிடும்ல? நீங்கள் அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறீங்க, இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த ஒரு நகையாக வாங்கி வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், எனக்கும் நீங்கள் 2-3 இயர்ஸ் கழிச்சு அதை யூஸ் பண்ணும்போது அந்த நகை வந்து உங்களுக்கு அவுடேட்டடாக தான் இருக்க போகுது. அப்போ திருப்பி நீங்கள் அந்த கொடுத்தீங்க அப்படின்னதுன்னா அந்த ஜிஎஸ்டி போனது அது தவிர நீங்கள் ஒரு 15% மேலே மினிமம் வேஸ்டேஜில் போய்டும். ஸோ எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாக விளக்கமாக பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். VCK மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அக்டோபர் 2 உளுந்தூர் பேட்டையில்.